முக்கோணவியல் உயரங்களும் தொலைவுகளும் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து ஏற்ற கோண கணக்குகள் படம் ஆறு புள்ளி ஒன்பதில் உள்ளவாறு ஒரு சமதள தரையில் இரண்டு மரங்கள் உள்ளன சரியா இப்ப தரையில் உள்ள எக்ஸ் என்ற புள்ளியிலிருந்து இரு மர உச்சிகளின் ஏற்ற கோணமும் நாற்பது டிகிரி ஆகும் புள்ளி எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு எட்டு மீட்டர் இருந்து சிறிய மரத்திற்கான கிடைமிலிருந்து சிறிய மரம் சீன்றிருக்கு இல்லையா அந்த சிறிய மரத்திற்கு இடைப்பட்ட தொலைவு வந்து எட்டு மீட்டர் மற்றும் இரண்டு மரங்களின் உச்சிகளுக்கு இடையேயுள்ள தொலைவு ரெண்டு மரத்துக்கும் அதாவது பிலிருந்து டி அது இருபது மீட்டர் எனில் புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு இரண்டு மரங்களுக்கும் இடையேயுள்ள கிடைமட்ட தொலைவு ஆகியவற்றை கணக்கிடுக அந்த கிடைமட்ட தொலைவையும் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு இப்போ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கோணவியல் அதில் உயரங்களும் தொலைவுகளும் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பார்க்க போகிறோம் படம் ஆறு புள்ளி ஒன்று ஒம்போதில் உள்ளவாறு இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த படத்தை காமிச்சு கணக்கை விளக்குனே திரும்ப இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா படம் ஆறு புள்ளி ஒன்று ஒம்போதில் உள்ளவாறு ஒரு சமதரையில் இரண்டு மரங்கள் உள்ளன தரையில் உள்ள எக்ஸ் என்ற புள்ளியிலிருந்து இரு மர உச்சிகளின் ஏற்ற கோணமும் நாற்பது டிகிரி ஆகும் இப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிற காண்டு இங்கேயும் படம் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு மரங்கள் இருக்கு இந்த இரண்டு மரங்களுக்கு மரங்கள் அந்த எக்ஸ் என்ற தொலைவிலிருந்து சிறிய மரத்துக்கு இடைப்பட்ட தொலைவு எட்டு மீட்டர் அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க புள்ளி எக்ஸிலிருந்து சிறிய மரத்திற்கான கிடைமட்ட தொலைவு எட்டு மீட்டர் மற்றும் இரண்டு மரங்களின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு இருபது மீட்டர் இரண்டு மரம் அதாவது சிறிய மரத்துக்கும் இந்த பெரிய மரத்துக்கும் இடைப்பட்ட அந்த கிடைமட்ட தொலைவு பி டி ஓகேவா இது வந்து இருபது மீட்டர் எனில் புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு புள்ளி எக்ஸு சிறிய மரத்தின் உச்சி வந்து டி ஓகேவா இந்த இடைப்பட்ட தொலைவு இந்த கிடைமட்ட தொலைவு எக்ஸ் டி கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் இரண்டு மரங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு இரண்டு மரங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு ஏசி இதுவும் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த எக்ஸ் டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஏசி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ தீர்வு பெரிய மரத்தின் உயரம் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரத்தின் உயரம் ஏபி சிறிய மரத்தின் உயரம் சி டி என்க அப்படின்னு சொல்லிட்டோம் எக்ஸ்ல இருந்து சிறிய மரத்திற்கு இடைப்பட்ட தொலைவு எட்டு மீட்டர் பெரிய மரத்தின் உச்சிக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு இருபது மீட்டர் ஸோ பெரிய மரத்தின் உயரம் பெரிய மரத்தின் உயரம் ஏபி என்க சிறிய மரத்தின் உயரம் சிடி என்க தரையில் உள்ள ஒரு புள்ளி எக்ஸ் என்க தரையில் உள்ள ஒரு புள்ளி வந்து ஒரு புள்ளி எக்ஸ் என்க எக்ஸ்ங்க இப்போ செங்கோண முக்கோணம் எக்ஸ் சிடியில் இந்த இல்லையா இந்த செங்கோண முக்கோணம் எக்ஸ் சிடியில் இந்த செங்கோண முக்கோணம் எக்ஸு சிடியில் இந்த உச்சி கோணம் வந்து எவ்வளோன்னா இந்த மரத்துக்கு இட மரம் ஏற்ற கோணம் வந்து நாற்பது டிகிரி உச்சி கோணம் நாற்பது டிகிரி அப்போ கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னா காஸ் திட்டா ஸோ இங்கே நமக்கு வந்து காசு நாற்பது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஸோ செங்கோண முக்கோணம் எக்ஸ் சிடியில் செங்கோண முக்கோணம் எக்ஸ் சிடியில் அடுத்துள்ள பக்கம் வந்து சிஎக்ஸ் பை கர்ணம் எக்ஸ்டி ஸோ செங்கோண முக்கோணம் எக்ஸ் சிடியில் காசு நாற்பது ஈக்குவல் டு சிஎக்ஸ் பை எக்ஸ்டி CX வந்து நமக்கு தெரியாது ஸோ காசு நாற்பது ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் சிஎக்ஸ் தான் சிஎக்ஸ் வந்து எட்டு மீட்டர் எக்ஸ்டி கண்டுபிடிக்கணும் ஸோ cx எட்டு மீட்டர் போட்டாச்சு எக்ஸ்டி கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு தேவை XD, அப்போ so, XD எங்கிட்டு கொண்டு போயிடும் இதை கீழே கொண்டு வந்துடும் ஸோ எக்ஸ்டி ஈக்குவல் டு எட்டு டிவைட் பை பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆறு ஆறு பூஜ்யம் இங்கே நான்கு இடமதிப்பு இருக்கிறதுனால தொகுதி பகுதி ரெண்டையும் பத்தாயிரத்தால் நான் பெருக்கிறேன் ஸோ அப்போ எட்டு இன்ட்டு பத்தாயிரம் எண்பதாயிரம்னு ஆயிரும் இப்போ இதை வந்து பத்தாயிரத்தோட பெருக்கும் போது ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது அதோட நாலு பூஜ்யத்தை சேர்க்குறேன் இங்கே அப்புறம் நாலு இட மதிப்பு இருக்கா அப்போ புல் ஒன்று இரண்டு மூன்று நாலு பூஜ்ஜியத்தை கேன்சல் பண்ணிவிட்டு புள்ளி வச்சிடணும் ஸோ அப்போ ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபதுன்னு கீழே வந்துடும் ஸோ அப்போ கீழே என்ன இருக்குன்னா எண்பதாயிரம் டிவைடட் பை ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது இப்போ இந்த ஒரு பூஜ்ஜியம் இந்த ஒரு பூஜ்ஜியம் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா எட்டாயிரம் பை எழுநூத்தி அறுபத்தாறுன்னு இருக்கும் இப்போ எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறா டிவைட் பண்ணுறேன் முதல்ல எண்ணூறு எடுத்துக்கிறோம் ஒரு எழுநூத்தி அறுபத்தாறு அறுபத்தாறு கழிச்சோம்னா இவ்வளோ வருது முன்னூத்தி நாற்பது தான் இருக்கும் முந்நூற்றி நாற்பது எழுநூத்தி அறுபத்தாறுல அடங்காது அப்புறம் இன்னொரு ஒரு ஜீரோ இங்கே சேர்த்தோம்னா மேலையும் ஒரு ஜீரோ சேர்த்துறணும் ஸோ இப்போ மூவாயிரத்தி நானூறுனு இருக்கு இன்னொரு ஜீரோ சேர்த்துட்டோம்ல அதனால இங்கே மேலே என்ன வச்சிடணும் ஒரு புள்ளி வச்சிடணும் இப்போ நாலு எழுநூத்தி அறுபத்தாறா நாலு எழுநூத்தி அறுபத்தாறா மூவாயிரத்தி அறுபத்தி நாலு அதுக்கு சம்திங் கூட போயிருது அப்ப எழுநூத்தி அறுபத்தாறா மூவாயிரத்தி அறுபத்தி நாலு இதை கழிச்சோம்னா முப்பத்தாறு வருது இன்னொரு ஜீரோ சேர்த்தோம்னா திரும்ப நாலாலை நாலு எழுநூத்தி அறுபத்தாறா மூவாயிரத்தி அறுபத்தி நாலு கழிச்சோம்னா இருநூத்தி தொண்ணூத்தாறு நமக்கு புள்ளிக்கு அப்புறம் இரண்டு இடமதிப்பு மதிப்பு போதுன்றதுனால இப்படியே நிப்பாட்டிட்டோம் சோ அப்ப பத்து புள்ளி நாலு நாலு மீட்டர் ஓகேவா எனவே புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸ்டி ஈக்குவல் டு எக்ஸ்டி ஈக்குவல்டு புள்ளி எனவே புள்ளி எக்ஸுக்கும் சிறிய மரத்தின் உச்சிக்கும் இடையே உள்ள தொலைவு எக்ஸ்டி ஈக்குவல் டு பத்து புள்ளி நாலு மீட்டர் நாலு நாலு மீட்டர் ஓகேவா அடுத்து செகண்ட் ஒன் செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் எக்ஸு ஏபில செங்கோணம் முக்கோணம் எக்ஸ் ஏபிள் அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது ஏஎக்ஸ் பை பிடி அடுத்துள்ள பக்கம் ஏஎக்ஸ் பை பிடி இந்த ஏஎக்ஸை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் சிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஏசி பிளஸ் சிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம் அதே போல் இந்த பிஎக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பிஎக்ஸை பிடி பிளஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதலாம் பிடி plus DX. ஸோ இப்போ இந்த CX வந்து 8, BD வந்து 20. இந்த ஏசி இந்த டிஎக்ஸ் XD டி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பத்து புள்ளி நாலு நாலு மீட்டர் அப்போ இதுவெல்லாம் பிரதிட்டோம்னா ஏசி வந்து நமக்கு கிடச்சிடும் ஓகேவா ஸோ காசு நாற்பது ஈக்குவல் இந்த காசு 40ல இருந்து AX by பை ஓகேவா ஏஎக்ஸ் பை பி எக்ஸ் ஏஎக்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஏசி பிளஸ் சிஎக்ஸ் ஸோ ஏஎக்ஸை ஏசி பிளஸ் சிஎக்ஸ்னு எழுதியாச்சு பிஎக்ஸை பிஎக்ஸை பிடி பிளஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ்னாலும் எக்ஸ்டினாலும் ஒன்று தான் பிடி பிளஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காசு நாற்பது பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ் சிஎக்ஸ் வந்து எட்டு சிஎக்ஸ் எட்டு அடுத்து பிடி தர்க்குல்லையா பிடி வந்து இருபது எக்ஸ்டி சிடி சிடினாலும் எக்ஸ்டினாலும் ஒன்றுதான் பத்து புள்ளி நாலு நாலு ஸோ இருபது பிளஸ் பத்து புள்ளி நாலு நாலு கூட்டணும்னா முப்பது புள்ளி நாலு நாலு ஸோ அப்ப ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் எட்டு பை முப்பது புள்ளி நாலு நாலு இது ரெண்டையும் பெருக்கணும்னா பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியத்தையும் முப்பது புள்ளி நாலு நாலையும் பெருக்கிறோம் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் எட்டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி மூணு புள்ளி சம்திங் கிடைக்குது இதுல வந்து புள்ளிக்கு அப்புறம் இடமதிப்புறம் இடமதிப்பு இடமதிப்பு தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்புறம் இரண்டு இடமதிப்பு போதும் அப்போ இங்கேருந்து இருந்து கூட்டிட்டோம்னா இருபத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு மீட்டர் ஸோ ஏசி பிளஸ் எட்டிவல் டு இருபத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு மீட்டர் இப்ப நமக்கு தேவை ஏசி அப்ப இந்த பிளஸ் எட்டு ஈக்குவல் டுக்கு எங்கிட்டு வரும்போது மைனஸ் எட்டுன்னு ஆயிடுது சோ இருபத்தி மூணு புள்ளி மூணு ரெண்ட பூஜ்யம் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆல கழிச்சோம்னா பதினஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கிடைக்குது ரெண்டு ரெண்டு மூணுல எட்டு போகாது இங்கேருந்து ஒன்று கொடுக்குறோம் எட்டு போச்சுன்னா அஞ்சு ஒன்று ஸோ ஏசி பதினஞ்சு புள்ளி மூணு ரெண்டு மீட்டர் இரண்டு மரங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு அதாவது இந்த இரண்டு மரங்களுக்கு இடையே உள்ள மரங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு ஏசி வந்து பதினஞ்சு புள்ளி மூணு ரெண்டு மீட்டர் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்